ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதய. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனயப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். ஏழு நான்கு 2019 விளம்பி வருடம் பங்குனி மாதம் 24 தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை மாலை 4:09 பின்பு திருதியை நட்சத்திரம் அசுபதி காலை 8:54 பின்பு பரணி நல்ல நேரம் காலை 8:15 9 வரை மாலை 3:30 4:30 வரை ராகுகாலம் மாலை 4:30 6 வரை யமகண்டம் மதியம் 12 1:30 வரை குளிகை காலம் மதியம் 3:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7 விதி எண் 5 பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். அதிகாரமும் சுறுசுறுப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் அமையக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாக நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும் இருக்கிறதுனால திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாத இளம் காளை கன்னியர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமண வாய்ப்பு இன்றைய நாளில் அரங்கேறும். ஒரு சில பேருக்கு திருமணம் நிச்சயமாகும். அதே சமயத்தில் கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த பெண்களுக்கு பெருமையான மனம் வாழ்வு அமையக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். மனம் எதிர்பார்த்த வரன் அல்லது மனம் எதிர்பார்த்த மாங்கல்யம் அமையக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சிட்டு குருவியின் வண்ணப்படத்தை வீட்டில் வைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடலூர் வள்ளலார். அதிர்ஷ்ட எண் 5 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GL. செல்வமும் சிறப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற அந்த சத்திய வாக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு பலிதமாகும். சங்கடமாக இருந்த ஒரு சில குடும்பங்களில் அல்லது சந்தேக பார்வையில் இருந்த ஒரு சில குடும்பங்களில் சந்தோஷ மேகம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தங்க கனியாகிய எலுமிச்சங்கனியை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரகண்டநாதர். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலைபோல் துன்பங்கள் பனிபோல் நீங்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவானோடு அதாவது பஞ்சமஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால எழுத்துத்துறையில் உள்ளவர்கள் ஏற்றங்களை சந்திக்க முடியும். மனசில் கற்பனையை வளர்த்தவங்க அதாவது கற்பனை துறையில் உள்ளவங்க, கலைத்துறையில் உள்ளவங்க, திரைத்துறையில் உள்ளவங்க, சின்ன திரையில் உள்ளவங்க அனைவருமே வண்ணமயமான எதிர்காலத்தை சந்திக்கக்கூடிய ஏற்றங்கள் இன்றைய நாளில் மிகுதியாகுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாலபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA.
இரவு நேர சிந்தனைகள் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அமைதியும் ஆதாயமும் மிகுதியாக கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் அதிகரிக்கும். சிறப்புகள் மூலமாக உங்களுடைய பொறுப்புகள் மிகுதியாகும். நிர்வாகத்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான வருமானமும் நீண்ட வெகுமானமும் இன்றைய நாளில் அமையும். ஒரு சில பேருக்கு வெளிநாட்டில் உள்ள கம்பெனிகளை நிர்வாகம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காட்டுப்பகுதி கோயிலுக்கு தீப எண்ணெய் வாங்கி தருவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லலிதா செல்வாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RG. சீரான குணமும் சின்ன சின்ன கோபமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திடமான முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். பெண்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு வருமானம் மிகுதியாகும். புதிய தொழில் அல்லது புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகும். வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும். அதன் காரணமாக வருமானமும் தொழில்துறையில் ஒரு சிறு வெகுமானமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெண் சங்கு தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாகாலேஸ்வரர், அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JM. சில பல விஷயங்களில் சிக்கனத்தை கடைபிடிக்க தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அறிமுகமே இல்லாதவர் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி சனி பகவான் சுகஸ்தானாதிபதி குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால கலைத்துறை தாகம் இன்றைய நாளில் நிறைவேறும். கலையுலக வாய்ப்பு ஒரு சில பேருக்கு அமையும். அதாவது நீண்ட நாள் எதிர்பார்த்த கலையுலக வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ஸ்ரீம் ராமதூதாய நமக என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ணபுரீஸ்வரர், அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZE. கனத்த உழைப்பும் இரக்க குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்புகளும் வரவுகளும் கிடைக்கக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மையும் அதிகரிக்கும். பேச்சுக்களை மட்டுமே தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்றைய நல்ல பெரும் திரளான வரவேற்பும் உங்களுடைய பேச்சில் வசிய சக்தியும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அபசகுண வார்த்தைகளை அடியோடு தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கீழையூர் விட்டேஸ்வரர், அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XR. அரும்பும் எதிர்ப்புகளை விரும்பி எதிர்கொள்ளக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்த்தியும் கீர்த்தியும் கிடைக்கக்கூடிய பூர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். ஆண்களுக்கு பெண்கள் மூலமாகவும் பெண்களுக்கு ஆண்கள் மூலமாகவும் ஆதாயமும் அரவணைப்பும் அதிகரிக்கும். பஞ்சமஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால வேலையில்லா பட்டாதாரிகளுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பு நிச்சயமாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால உலோக பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக சனீஸ்வரர், அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BU.
ஆகாத சூழ்நிலைகளை தோதாக பயன்படுத்த தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மற்றவங்களால் மரியாதை கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று சனி பகவானோடு சேர்ந்து கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. எந்த ஒரு உத்தியோகமாக இருந்தாலும் அந்த உத்தியோகத்தில் பணி உயர்வும் பாராட்டும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவங்க நீங்கள் நீண்ட நாள் அடிமனதில் எதிர்பார்த்த சொந்த தொழில் வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். அதாவது அப்பளம் தயாரித்தல், ஊதுபத்தி தயாரித்தல், மெழுகுபத்தி தயாரித்தல் போன்ற சிறு தொழிலில் உள்ளவர்கள் கூட பெரும் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய பக்குவத்தை இன்றைய நாளில் உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அதிகபட்ச எதிர்பார்ப்புகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர மவுளீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VE. வளமான மனோநிலை இயல்பாகவே அமைய பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும். அதே புதன் பகவான் ஜீவன ஸ்தானாதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். தொழில் ரீதியான வகையில் கடந்த காலங்களில் வாங்கிய கடன் தொல்லையை அடைக்கக்கூடிய, அதாவது அந்த கடன் தொகையை அடைக்கக்கூடிய, கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் ஒரு சேர அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ருத்ர நேத்ராய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அபிராமேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GI. குழந்தைத்தனமான சுபாவம் இயல்பாகவே அமைய பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் புகழும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் ராசியிலேயே இருக்கிறதுனால நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் அதற்கான வருமானங்களும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் வெளிநாட்டு பயணங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாகவே விலகும். வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு உள்நாட்டு வியாபாரம் அப்படிங்கிறத விட வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட வகையில் புதிய ஒப்பந்தங்களும் பெரிய பெரிய வாய்ப்புகளும் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனசார மற்றவங்களை பாராட்டும் பொழுது மனசுக்குள்ள பெத்தவங்களை நினைச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாககன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RO. பண்பட்ட அனுபவமும் மன்னிக்கும் மனோநிலையும் இயல்பாகவே அமைய பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால தனமும் பணமும் வருமானமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். மகிழ்ச்சியான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். குடும்ப உறவுகளில் கடந்த காலங்களில் இருந்த கசந்த நிலைகள் விலகி வசந்த கால வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால குறு மிளகும் சிறு பருப்பும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தேஸ்வர சுவாமி. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FA. ஓம் யதி சேவ்யாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் யதி சேவ்யாய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.